இப்போ ஹஸ்வித்தோட பேரண்ட் கூட இருக்கும், வித் ட்ரெயினர் கூடயும் இருக்கும். ஸோ ஹஸ்வித் கிட்ட டியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி ட்ரெயினரோட வியூ கேட்டுக்கலாம். பிஃபோர் கிளாஸ் வந்து எப்படி என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு ட்ரெயினர் கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே சொல்லுங்க. ரொம்ப குவயட்டான சைல்டு, அவர் வந்து ஓப்பன் அப் ஆகலங்கிறது அவங்களோட கன்சர்னா இருந்தது. அவர் என்ன அவர் பேர் கேட்டா கூட வந்து இப்போ கொஞ்சம் இப்ப வந்து அதெல்லாம் இல்ல, நல்லா வந்து ஓப்பன் அப் ஆகுறாரு. ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து வயசு வந்து 6 வயசு ஆகுது, பட் பெரிய குழந்தைங்களோட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எக்சர்சைஸ் பண்ணுவாரு. இதுக்கு அடுத்து இந்த எக்சர்சைஸ் பண்ணணும்னு சொல்லவே வேண்டாம். வந்தாரு அப்படின்னா கட 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 கடன்னு எக்சர்சைஸ் பண்ணிட்டு எக்சர்சைஸ் எல்லாம் நல்லா முடிச்சுட்டு ஒரு நமக்கு ஒரு ட்ரபிளே கொடுக்க மாட்டாரு. ரொம்ப சமத்தான குழந்தையா இருக்காரு. பிஃபோர் டியா வந்து ரொம்ப ஓபன் அப் ஆகாம ஷையா இருந்தாரு. இப்ப வந்து ஹி இஸ் ஓபன் அப், நல்லா ஓபன் அப் ஆயிருக்காரு. நல்லா அந்த பேர் கேட்டா நல்லா சொல்றது, சோஷியல் மிங்கிலிங் அதெல்லாமே இப்ப நல்லா இம்ப்ரூவ். ஓகே ஓகே மம்மி, இதெல்லாம் உண்மையா? முதல்ல பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஷைனேஷா ஃபீல் பண்ணுவாரு. ஓகே ஓகே, என்ன வந்தாருனா ரிலேட்டிவ்ஸ் வீட்ல வந்து என்ன क्वेश्चन கேட்டா கூட பேசுங்க, அவங்களே இருப்பாரு. இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே டாடி, நீங்க சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது முன்னாடி வந்து டியா கிளாஸ்க்கு முன்னாடி? வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் இனிதான் வர ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் தானே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் எல்லாம் போகணும், ஃபுல் வந்து அவங்களோட அவுட் புட் வெளியில நமக்கு வரணும். எக்ஸாக்டா வந்து ஹஷ்மித் யாருன்னு வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த இது. ஓகேங்களா, இது நல்ல சிம்டம் தான். ஓகே, நீங்க வந்து அது கோவப்படுறது இது பண்ண வேண்டாம், அது கரெக்ட் ஆயிடும். சரிங்களா, வேற என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது? ஹேண்ட் ரைட்டிங் இப்ப அந்த ஷைனஸ் இல்லல்ல, பரவாயில்ல. ஓகே, எல்லாரும் முன்னாடி ஐ டு ஐ கான்டாக்ட் எல்லாம் அமைதியாவே அழுவாரு, அழுகை எல்லாம் இல்ல அழுவாரு. ஆனா வந்து இது வேணும் இப்ப போல்டா கொஞ்சம் முதல்ல அந்த போல்டு இல்ல ஷையா ஃபீல் பண்ற, எதுவா இருந்தாலும் ஷையா ஃபீல் பண்ண கேட்க மாட்டேன். ஐ டு ஐ கான்டாக்ட் ப்ராப்ளம் இருந்துதா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முதல்லயும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. ஓகே ஓகே, எதுக்காக பயம் இருந்ததா? ஃபியர், ஃபியர்னஸ் அந்த மேம் அந்த பேசுறது என்ன க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்றோம், அந்த ஃபியர்னஸ் எல்லாம் இருந்தது. இப்ப வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு அந்த ஃபியர் எல்லாம் இல்ல. ஓகே, அகாடமிக் சைடுல எப்படி இருக்கு? The handwriting last year வந்து handwriting நல்லா இருந்தது. அப்புறம் லீவ்ல வந்து ரொம்ப சுத்தமா நல்லா இல்ல. இப்ப கிளாஸ்க்கு டெய்லி அகாடமிக் இப்ப ஸ்டார்ட் பண்ணது, இப்ப சேஞ்சஸ். இப்ப முன்னாடி டியாக்கு முன்னாடி இருக்கிற ஹேண்ட்ரைட்டிங்க்கு மார்க் கொடுங்க அப்படின்னா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? ஒரு சொன்னா அது கரெக்டா செய்வார், அன்னைக்கு ஃபாலோ பண்ணுவார் கரெக்டா, அதனால ஒரு 8-7. இப்ப இல்ல, டியாக்கு முன்னாடி, டியாக்கு முன்னாடி அவ்வளவு மார்க்ஸ் போட முடியாது, மார்க்ஸே போட முடியாது. இப்ப 8 மார்க் போடலாம், இப்ப போடலாம். ஹாஷ் வெயிட் 5-7. ஃபுட் வந்து மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ண மாட்டார், அவர் பிடிச்சிருந்தா அந்த ஃபுட் வந்து கிளீனா சாப்பிடுவாரு. இப்ப வந்து நானே சாப்பிடுறேன். என்னென்ன மாற்றம் தெரியுது? நீங்க ஒரு மைனஸ் சொன்னது கோபம், அது வந்து ரியல் சுபாவம் வந்து வந்துதான் கரெக்ட் ஆகும். ஓகேங்களா, அது அமைதியா இருக்கிறது அது நல்ல சுபாவம் இல்ல, இது வந்து கரெக்ட் ஆகும். யாருமே கேட்டாரு ஸ்கூல்ல என்னடா சொல்லி கொடுத்தாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல முதல்ல இப்போ பதில் சொல்றாரு, அதுதான் உங்களுக்கு ஒரு மாற்றமா தெரியுது. இது படிப்பு விஷயத்துல இப்போ சேஞ்ச் ஆயிருக்கா? கொஞ்சம் ஓகேங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.